மொழி திட்டமிடல் மற்றும் இலகுப்படுத்தல் தொடர்பான வேலை திட்டம் ஒன்று கொழும்பு மாவட்ட செயலகத்தில் தேசிய கலந்துரையாடல்கள் மற்றும் அரச கர்ம மொழிகள் அமைச்சர் மனோ கணேசன் தலைமையில் இன்று நடைபெற்றது. இதில் கொழும்பு மாவட்ட செயலக அதிகாரிகள், மாவட்டத்தில் உள்ள பிரதேச செயலாளர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர். அரச கர்ம மொழிகளை முறையாக அமுல்படுத்துவதற்கான சட்டங்கள் அரசியலமைப்பில் தெளிவாக காணப்படுகின்ற போதிலும் அதனை பயன்படுத்தி மொழி பிரச்சினையை தீர்க்க முடியாத அரசாங்கத்தினால் எவ்வாறு தேசிய இனப்பிரச்சினைக்கு தீர்வை முன்வைக்க முடியும் என்று தமிழ் மக்கள் கேள்வி எழுப்புவதாக குறிப்பிட்ட மனோ கணேசன், இந்த கேள்வி நியாயமானது என்றும் தெரிவித்தார். ஆகவே இந்த மொழி பிரச்சனைக்கு தீர்வு காண மூலமாக முழுமையான தேசிய இன பிரச்சனை தீர்வு காண முடியும் என்று நான் சொல்ல வரவில்லை. ஆனால் மொழி பிரச்சனை தீர்வு காண மூலமாக தேசிய இன பிரச்சனை தீர்வுக்கு ஒரு அடிப்படை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் என நான் நம்புகின்றேன். அது மறந்துவிடக்கூடாது. ஆகவே ஒரு முன்னோடியாக தேசிய இன பிரச்சனை முன்னோடியாக இதை நாங்கள் செய்து காட்ட வேண்டும் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் மொழி பிரச்சனை சம்பந்தமாக மொழி சட்டங்கள் தெளிவான முறையிலே நாட்டிலே அரசியலமைப்பிலே சட்ட புத்தகங்கள் இருக்கின்றது. அந்த சட்ட விதிகளை பயன்படுத்தி மொழி பிரச்சனை தீர்க்க முடியாத நீங்கள் எப்படி தேசிய இனப்பிரச்சனை தீர்ப்பீர்கள் என்று தமிழ் மக்கள் என்னை பார்த்து கேள்வி கேட்பது நியாயமான கேள்வி, மிகவும் நியாயமான ஒரு கேள்வி அது கேள்வி. ஆகவே ஏனென்றால் கூரை ஏறி கோழியை பிடிக்க முடியாமல் வானமேறி வைகுண்ட போக முடியாது என்பதைப் போல நாங்கள் முதலிலே எங்கள் கைகளில் இருக்கக்கூடிய அந்த மொழி பிரச்சனை தீர்க்கக்கூடிய சட்டங்களை பயன்படுத்தி மொழி பிரச்சனை தீர்ப்பதன் மூலமாக தமிழ் மக்களுக்கு, தமிழ் பேசும் மக்களுக்கு இந்த நாட்டிலே தேசிய இடப்பிரச்சிக்கக்கூடிய வல்லமை எங்களது அரசாங்கத்துக்கு இருக்கின்றது. மைத்திரிபால சிறிசேன, ரணில் விக்ரமசிங்க, மனோ கணேசன் இணைந்த அரசாங்கத்துக்கு இருக்கின்றது என்ற செய்தியை நாங்கள் தருவதற்கு தயாராக இருக்கின்றோம்.